الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையின் சிந்தனையாக உலகத்தின் இறுதி நாட்கள், அதாவது நாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டிடங்களை எழுப்பி குடியிருக்கிறோமோ, பிரம்மாண்டமான ஸ்தாபனங்களை உருவாக்கி இருக்கிறோமோ, இவைகள் அனைத்தும் உலகத்தினுடைய கடைசி நாட்களில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய மறுமை வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய மறுமை வாழ்க்கையை மனப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறோம். தனிமையில் இருக்கும் பொழுது மறுமை வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறோம். கூட்டாக இருக்கும் பொழுது மறுமை வாழ்க்கையை நினைத்து அஞ்சுகிறோம். வியாபாரத்திலே மறுமை நாளை பற்றிய பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சகல நேரத்திலேயும் மறுமையை பற்றி பயப்படக்கூடிய நாம் மறுமைக்கு முன்னால் வரக்கூடிய உலகத்தினுடைய கடைசி நாட்களை நினைத்து பயப்பட வேண்டும். இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்கள் இருக்குது இல்லையா, இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், மறுமைக்கு சமமாக பயப்பட வேண்டும். எப்படி மறுமையை பயப்படுகிறோமோ அதற்கு சமமாக உலகத்தினுடைய கடைசி நாட்களை நினைத்து என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும். உலகத்தினுடைய கடைசி நாட்களை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறான். எப்படி உலகத்தினுடைய கடைசி நாட்களை பற்றி படைத்த ரப்பல் ஆலமீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்ன பண்ணுகிறான், நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறான், பேசிக்கொண்டிருக்கிறான். கைதல் ஹதீசி கிதாபுல்லா, பேச்சிலேயே சிறந்த பேச்சு அல்லாஹுடைய புத்தகம் குர்ஆன். இந்த குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தினுடைய கடைசி நாட்களை பற்றி நம்மிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார். அப்படி முன்னுக்கு உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரத்து நாசிஆத்தினுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅதி, நபியே நீர் எந்த மக்களை காணுகிறீரோ அந்த மக்கள் உன்னிடத்திலே கேட்கிறார்கள். நீ எந்த மக்களை சந்திக்கிறீரோ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஐயான முழுசாகா அந்த நாள் எப்படி இருக்கும், உலகத்தினுடைய கடைசி நாள் எப்படி இருக்கும். ஐயான முழுசாகா, ஐயான முழுசாகனா என்ன அர்த்தம், அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாளில் என்ன நடக்கும்,
உலகத்தினுடைய கடைசி நாளை பற்றி நபியே உன்னிடத்தில் அந்த மக்கள் கேட்கிறார்கள், ஐயான மூசாகா அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த கடைசி நாளில் இந்த பூமியினுடைய மேல்பகுதியில் என்ன நடக்கும், ஆகாயத்தில் என்ன நடக்கும், அட பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்குகள் இருக்குத அந்த அடுக்குகளில் என்ன நடக்கும், பூமிக்குள்ளால மீத்தேன் இருக்கிறது, பூமிக்குள்ளால ஹைட்ரோ கார்பன் இருக்குது, பூமிக்குள்ளால பெட்ரோல் இருக்குது, பூமிக்குள்ளால நெருப்பாறு ஓடிக்கொண்டிருக்கிறது, பூமிக்குள்ளால மற்ற படலங்கள் இருக்கிறது, இங்கே எல்லாம் என்ன நடக்கும், ஐயான முருசாக என்ன நடக்கும் கேட்கிறார்கள். ஃபீமா அந்தமின் திக்கராக, அந்த கடைசி நாளில் என்ன நடக்கும் என்று உன்ட்ட கேட்கிறாங்க தானே, அதை பற்றி சொல்லுவதற்கு உன்ட்ட என்னப்பா இருக்குது, அந்த நாள் வரைக்கும் நீ இருக்கக்கூடியா, உலகத்தினுடைய கடைசி நாளில் என்ன நடக்குமோ அது வரைக்கும் நீ வாழக்கூடியா உன்ட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்போ உன்னுடைய வாழ்நாளோடு உலகமே அறிகிற மாதிரி உன்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, அது வரைக்கும் நீ இருக்க போகிறது கிடையாது. தீமை அந்த மிந்திக்கிறாகா, அந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு நீ ஆன்சர் கொடுக்கணும் தானே, அந்த ஆன்சரில் என்ன ஆன்சர் உன்ட்ட இருக்குது, என்ன பதில் நீ சொல்ல போகிற, இலா ரப்பிக்க முத்தஹாகா, அந்த நாளில் என்ன நடக்கும் என்பதை பற்றிய அந்த கடைசி முடிவு உன் ரப்பிடத்திலே சென்று போய் முடியும், அது அவனை தவிர யாருக்குமே தெரியாது. உனக்கு என்ன பொறுப்பு, இன்னமா அந்த முந்திரும் மையகுஷாகா, அந்த நாளை யாரு பயப்படுகிறாரோ பயப்படக்கூடிய அந்த மக்களை நீ அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும், இதுதான் உன்னுடைய பொறுப்பு. அந்த மக்கள் கேட்க அடையாளத்தை சொல்லு, அந்த மக்கள் கேட்குறாங்க கியாமா நாளை பற்றி கேட்குறாங்களா, அடையாளங்களை சொல்லு, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், தஜ்ஜால் வருமா, ஈசா நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்குவாங்க, மஹ்தி வந்துருவா, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் என்று அடையாளத்தை சொல்லு, அது ஓகே, அந்த அறிவு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈசா நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்குவார்கள் இதைத்தான் நீ சொல்லணும், மகிதி வருவார் இதை நீ சொல்லு, இந்த வானத்தில் என்ன நடக்கும், பூமிக்குள்ளால என்ன நடக்கும், பூமியினுடைய அடுக்குள்ளால என்ன நடக்கும், ஏழாவது வானம் எப்படி இருக்கும், ஐந்தாவது, அது நீ சொல்லுங்க. இன்னமா அந்த முந்திரு மையகிஷாகா, அந்த நாளை யாரு பயப்படுகிறாரோ அந்த மக்களை மட்டும் நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய, எல்லாத்தையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய முடியாது, அந்த நாளை யார் பயப்படுகிறாரோ அவரை மட்டும் என்ன செய்ய வேண்டும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி அந்த உலகத்தினுடைய கடைசி நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நாசியாத்தினுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஆத்தியத்துள் இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் கண்டிப்பாக வரும், அதுல சந்தேகமே படாதீங்க, கடவுள் இருக்கிறானா இல்லையா அதுல விவாதம் இருக்கு, இறைவன் ஒருவனாக இருக்கிறானா, இறைவனுக்கு கூட்டு குடும்பங்கள் இருக்கிறதா அதுல விவாதம் இருக்குது, சந்தேகமே படாத நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான், யாராவது ஒருவர் மரணம் இருக்குதா இல்லையான்னு பட்டிமன்றம் வைக்க முடியுமா, மரணம் இருக்குதா இல்லையா, இவர் இருக்குது என்று சொல்கிறார், இவர் இல்லை என்று சொல்கிறார் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இதே லெவல்ல தான் ஒரு பொருளை உண்டாக்குகிறான், அந்த பொருளுக்கு அழிவு இருக்குதா இல்லையா, இந்த மைக்கை உண்டாக்குகிறான், உண்டாக்கினவன் சொல்லுவான் இதுக்கு ஒரு அவகாசம் இருக்கும், இதுக்கு ஒரு எல்லை இருக்கும், இதுக்கு ஒரு காலக்கெடு இருக்கும், அந்த காலக்கெடு வருகிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டு நாசமாக இருக்கும், அதோடைய மைக்கு திரு கும்பையில் போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவான். மொபைலை கண்டுபிடித்தவன் சொல்லுவான் இது வந்து ஒரு 5 வருஷம் தாக்கு பிடிக்கும், ஒரு 10 வருஷம் தாக்கு பிடிக்கும், 10வது வருஷத்தை திருக்கோவிலுக்கு போறேன். பொருளை கண்டுபிடிப்பவன் சொல்லுவான் அந்த பொருளினுடைய கேரண்டி என்னன்னு சொல்லி போட்டு, அட படைத்த ரப்புல் ஆலமீன் இவைகள் அனைத்தையும் உண்டாக்கி வைத்திருக்கிறான், அவன் சொல்லுகிறான் ஆத்தியத்தும் உலகத்தினுடைய கடைசி நாள் வரும் லாரை வைகா, அதுல சந்தேகமே படாதீங்க கண்டிப்பா வரும். அன்னல்லாஹ யபஅசு மன் ஃபில் குபூர், அந்த நாள் வருகிற பொழுது
கபருக்குள்ளாலே இருக்கக்கூடிய எல்லா பாடிகளும் வெளியே வந்துவிடும். அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் யபஅசு அவன் எழுப்புவான். மன் ஃபில் குபூர், கபருக்குள்ளாலே யாரையெல்லாம் அடக்கம் செய்து வைத்திருக்கிறீர்களோ, யாரையெல்லாம் உள்ள புதைத்து வைத்திருக்கிறீர்களோ, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் எழுப்பி விடுவான் என்பதாக சொல்லி உலகத்தினுடைய கடைசி நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப அந்த கடைசி நாளை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். மறுமையை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். ஜும்மா உரைகளில் வந்து மறுமையை பற்றி பேசப்படுகிறது. மறுமையில் அல்லாஹ் இடத்துல எப்படி வந்து நிற்போம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பயப்படுகிறோம். ஆனா இந்த நாளையும் என்ன செய்யணும், பயப்படணும். சரிங்களா, பாருங்களேன் அந்த உலகத்தினுடைய கடைசி நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் நமக்கு மெசேஜ் தாரன் பாருங்க. சூரத்துல ஹஜ்ஜி, அந்த சூரத்துல ஹஜ்ஜினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். எப்படி பேச ஆரம்பிக்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, எப்படி கூப்பிடுறான் அல்லாஹ், எப்படி அழைப்பு விடுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இறை விசுவாசிகளை, மூமின்களை மட்டும் அல்லாஹ் கூப்பிடல, முஸ்லீம்களை மட்டும் அல்லாஹ் கூப்பிடல, இந்த அழைப்பு வந்து காமன் அழைப்பு. இந்த அழைப்பு என்ன அழைப்பு, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹ் கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கூப்பிட்டு என்ன சொல்றான், இத்தகோ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயப்படுங்கள். எதுக்கு பயப்படணும், உலகத்தினுடைய கடைசி நாளினுடைய அதிர்ச்சி விகிற அந்த அதிர்ச்சி, அது மகத்தான ஒரு அதிர்ச்சி என்பதாக சொல்லி சூரத்துல் ஹஜ்ஜினுடைய முதல் வசனத்துல உலகத்தினுடைய கடைசி நாளை பயப்படுங்கள். அப்போ ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அதிர்ச்சி இந்த பூமிக்கு மேலேயும் வானத்திலேயும் நடக்க இருக்கிறது என்பதாக சொல்லி ஒரு அழைப்பு அல்லாஹ் என்ன செய்யலாம், கொடுக்கிறான். கொடுத்துட்டு அந்த உலகத்தினுடைய கடைசி நாளை பற்றி மெசேஜ் தர, நாம இருக்க போறோமோ இல்லையோ, நாம என்ன இருக்கிறோம், அந்த உலகத்தினுடைய கடைசி நாள்ல என்ன நடக்கும் சொல்லி நாம கண் முன்னாடி பார்க்க போறோமா, அல்லாஹ் நாளினால் பார்ப்போம், அது வேற சப்ஜெக்ட். அந்த உலகத்தினுடைய கடைசி நாள்ல என்ன நடக்கும் என்று நாம கண் முன்னாடி பார்க்க போறோமா, கிடையாது. நம்ம புள்ள குட்டிகள் பார்க்க போறாங்களா, கிடையாது. அதற்கு முன்னாடி எவ்வளவோ அடையாளங்கள் வர வேண்டியது இருக்குது. நம்ம சமகாலத்தில் வந்து சில விஷயங்களை நாம பாதிக்கிறோம், கொலை நடக்கிறது என்று சொல்கிறோம், கொள்ளை நடக்கிறது என்று சொல்கிறோம், விபச்சாரம் பெருகிவிட்டது என்று சொல்கிறோம், சின்ன சின்ன அடையாளங்களை வேண்டும் என நாம பார்த்து கொண்டு இருக்கலாம். சூரத்துல ஹஜ்ஜினுடைய இரண்டாவது வசனத்தை சொல்லக்கூடிய அடையாளம் இருக்குத, அது அந்த காலத்துல யார் இருப்பார்களோ அவர்கள் பார்த்து அனுபவிப்பாங்க. எப்படி சொல்றேன், யோம, அந்த உலகத்தினுடைய கடைசி நாளில், தரவுனாக, அந்த அதிர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த உலகத்தினுடைய கடைசி நாளில், தரவுனாக, என்ன நடக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், கண் முன்னாடி பார்ப்பீர்கள். என்ன நடக்கும், முதல் விஷயம், பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தையை கீழே போட்டு விடுவாள். அந்த அதிர்ச்சி நடக்குது பாருங்க, அந்த உலகத்துடைய கடைசி நாளில் ஏற்படக்கூடிய அமளி துமளிகள் இருக்குத, இந்த அமளி துமளிகள் நடக்கக்கூடிய அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு தாய், அந்த தாய் கருவை கையில வச்சிருக்கிறார், ஒரு பாப்பா, ஒரு குழந்தை, பச்சன குழந்தை, தொப்புள் கொடியுடைய ஈரம் கூட காயாத ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் அந்த குழந்தையை விட்டு விடுவாள். ஒரு கருவை விடுவதற்கு மனசு வருமா, யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கருவுங்க, ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு இப்படி விடுவதற்கு மனசு வருமா, உருதா இருந்துக்காகும். அல்ல சொல்றான், நடக்கக்கூடிய அந்த கடைசி நிகழ்ச்சிகள் அந்த பொம்பளை பார்த்துட்டு அவ என்ன பண்ணுவா,
குழந்தைக்கு பால் கொடுத்திருக்கும் பொழுது அம்மா அர்தாஹத் அந்த கருவை கீழே விட்டு விடுவாள், அந்த கருவை கீழே விட்டு விடுவாள். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. இது ஒரு இடத்துல கிடையாது. இப்படி இந்த கருவை விடக்கூடிய இந்த நிகழ்ச்சி இருக்குது, கோயம்புத்தூர்ல மட்டும் நடக்கும், திருநெல்வேலியில் நடக்காது. அப்படி ஒட்டுமொத்த உலகத்திலையும் இது நடக்கும். ஒட்டுமொத்த உலகத்தையும் கையெழுங்க. அந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கருவுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார், அந்த பாப்பாவிற்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். பூமிக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த அதிர்ச்சிகளை பார்த்த உடனே அந்த குழந்தையை அப்படியே கீழே விட்டு விடுவார். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்றார், وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ. கருவை சுமக்கக்கூடிய ஒரு பெண் கருவை போட்டு விடுவார். ஹம்லஹா, அவளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவை என்ன செய்து விடுவானா, அந்த அதிர்ச்சிகளை பார்த்து, அந்த அமளித்துமளிகளை பார்த்து, அங்கே ஏற்படக்கூடிய குழப்பங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, வயிற்றுக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த கருவு வழுக்கிக்கிட்டு கீழே விழுந்துவிடும். ஒட்டுமொத்த உலகத்திலையும் நடக்கும். ஒட்டுமொத்த உலகத்திலே அந்த கருவு எத்தனாவது மாத கருவாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒரு பெண்மணி 4வது மாத கருவை சுமக்கிறாளா, வழுக்கிக்கிட்டு கீழே கிடக்கும். முதல் மாதத்துடைய கருவை சுமக்கிறால வழுக்கிக்கிட்டு கீழே கிடக்கும். 10வது மாதத்துடைய கருவை நிறை மாத கர்ப்பிணியாட்டி இருக்கிறாரா, அங்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு அந்த கருவு என்ன செய்யுமா, வழுக்கிக்கிட்டு கீழே விழுந்துவிடும். குள்ளு தாத்திய அமல் குள்ளு தாத்தி, அந்த கடைசி நாளில் இந்த உலகம் முழுவதிலையும் யாரெல்லாம் கருவை சுமக்கிறார்களோ எல்லோரும், ஒரு நாட்டில் உள்ளவங்க வலிக்கிட்டு கீழே விடுறதோ, இன்னொரு நாட்டில் உள்ளவங்களுக்கு விழாது, அப்படி கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயும் கரு வயிற்றுக்குள்ளால இருந்து வலிக்கிட்டு யோசனை பண்ணி பாருங்க. அட, ஒரு வீட்டுக்குள்ளால ஒரு பொம்பளைக்கு அபார்ஷன் ஆகிட்டோம்னா அந்த குடும்பம் என்ன பாடுபடுது? இது ஒட்டுமொத்த உலகத்திலேயும் அபார்ஷன் நடக்குது. இது நாம யோசிக்கவில்லை. இன்னொரு முக்கியமான செய்தி என்னது, ஆண்களாக இருக்கக்கூடிய நாம இருக்கிறோம், உடல் ரீதியாக பார்த்தோம்னா பெண்களை விட நாம பலசாரி. ஆண்களாக இருக்கக்கூடிய நாமோ பெண்களை விட உடல் அமைப்புல எப்படி இருக்கிறோம், பலசாலியாக இருக்கிறோம். மார்க்கத்தில் இருந்து ரெண்டு மூட்டையை தூக்குறாங்க, எழுதணும், தூங்கி முடி எழுந்துட்டு போய்கிட்டே இருப்போம். உடல் ரீதியாக எவ்வளவு சுமையையும் நாம தாங்க தயாராக இருக்கிறோம். ஆனா வலி இருக்குது பாருங்க, வலி வேதனையை உணர்வது இருக்குது பாருங்க. ஆண்களை விட பெண்கள் வேதனையை அதிகமாக உணர் தாங்குவாங்க. இவனால தாங்க முடியாது. யாரால? ஆனால ஓர் அளவுக்கு தான் வேதனையை தாங்க முடியும். ஆனா பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, வேதனையினுடைய உச்சத்தை தாங்குவாங்க. பார்ப்பதற்கு வேண்டுமென்றால் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆணினுடைய உடம்பையும் ஒரு பெண்ணினுடைய உடம்பையும் ஒத்து வச்சு பார்த்தோம்னா இவள் இவனை விட பலகீனமானவள் தான். உடம்பு ரீதியாக பலகீனமானவள், படைப்பு ரீதியாக பலகீனமானவள், ஆனா வேதனையை தாங்கக்கூடிய அந்த முறை இருக்குது பாருங்க. இவன் தாங்க மாட்டான். இவனை விட பிரம்மாண்டமான வேதனைகளை யார் தாங்குவா? ஒரு பொம்பளை தாங்குவா. அந்த வேதனையுடைய உச்சகட்டம் என்னது? கருவில் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த கரு வரக்கூடிய ஓடு பாதை இருக்குத, அந்த ஓடு பாதையில வலிக்கிக்கிட்டு ஒரு கரு வெளியில வருத, வந்து இந்த இரண்டு சோல்டர்களும் அந்த பாதையில வந்து இப்படி இடிச்சுக்கிட்டு நிக்கிறது பாருங்க. அப்போ ஒரு வேதனை அனுபவிக்கிற பாருங்க, ஆண்களால் அதை தாங்கவே முடியாது. அப்படி ஒரு வேதனையை ஒரு ஆண் சந்திச்சது கிடையாது. எனக்கு என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, ஒரு கரு ஒரு பெண்ணினுடைய உடம்புல இருந்து வெளியே வருகிறது என்றால் அந்த வேதனையுடைய உச்சகட்டம் எப்படி இருக்கும்? 40 எலும்புகளை ஒன்னா வைத்து முறித்தால் அந்த வேதனை எப்படி இருக்குமோ அதை விட பிரம்மாண்டமான வேதனை என்ன வேதனை? கரு வெளியில வருது. இது 10 மாதம் பரிபூர்ணமாக ஆன கருவும் இப்படிதான் வேதனையோடு வெளியில வரும். ஒரு மாதம் கழிச்சு அபார்ஷன் ஆகுத, அதுவும் இதே மாதிரி தான் வேதனையாக இருக்கும்.
அந்த அந்த இரண்டு சோழர்களும் படைத்த ரப்புல்லாலே மகத்தானவன். அந்த பாதையிலிருந்து வரக்கூடிய அந்த குழந்தையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பார்ப்போம். என்னது அட, ஒரு உயிரணுவும் ஒரு சிறை மூட்டையும் ஒன்னா சேருது. இப்படி ஒன்னா சேர்ந்ததற்கு பின்னாடி அந்த உயிரணு எவ்வளவு இருக்கும்? சின்னதா இருக்கும். அதிகமே வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து ஒரு பரிபூர்ணமான உருவத்திற்கு என்ன செய்து கரு வருகிறது. இந்த கரு வெளியே வருகிற பொழுது பப்புலாலுமே என்ன பண்றா, சும்மா சபீல யஸ்ஸரா, அந்த ரூட்டை அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், இலகுவாக ஆக்கி வைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இலகுவாக ஆக்கி வைக்கிறான். அப்ப இப்படி வரக்கூடிய ஒரு கரு இவ்வளவு வேதனையோடு அந்த கரு வெளியில வருகிறது என்றால், உலகத்தினுடைய கடைசி நாள் இருக்கிற அந்த உலகத்தினுடைய கடைசி நாள்ல இந்த கரு இருக்குது பாருங்க, அவளுக்கே தெரியாம பலிக்கிட்டு. உலகத்தினுடைய கடைசி நாளில் ஒரு பெண்ணு சுமக்கக்கூடிய அந்த கரு, நடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அதிர்வுகள், பிரம்மாண்டமான அதிர்ச்சிகள், இவைகள் அனைத்தையும் பார்த்து விட்டு அந்த கரு என்ன செய்யுமா, தானாக வலிக்கிட்டு கீழே இருந்துவிடும். யோசனை பண்ணி பாருங்க, உலகம் முழுவதிலையும் நடக்குது, உலகம் முழுவதிலையும் நடக்குது. ஒன்னாம் மாதம் கருவு கீழே கிடக்கும், இரண்டாவது மாத கருவு கீழே கிடக்கும், பத்தாவது மாத கருவு கீழே கிடக்கும். அதான் சொன்ன கருவை சுமக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அந்த கருவை கீழே வைத்து விடுவார். அதுக்கு நல்லா சொல்லுகிறான், ஒத்தரன் சுகாரா, மனிதர்களை பூமிக்கு மேலே நீங்கள் பார்ப்பீர்கள், எப்படி பார்ப்பீர்கள், மனிதர்கள் எல்லோரும் ஒரு வகையான போதையிலே இருப்பார்கள், ஒரு வகையான போதை. ஒமாகும் பிசுக்காரா, இப்போ அவர்கள் போதையில் இருக்கிறாங்க, அந்த டாஸ்மாகில் போய் ஒரு பாட்டலை வாங்கி ஒரு டம்ளரை வாங்கி அடித்த உடனே ஒரு போதைக்கு வர்றாங்க, இந்த போதை கிடையாது. அன்னைக்கு ஒரு வகையான போதையிலே என்ன செய்வார்கள் மக்கள் இருப்பார்கள் என்பதாக சொல்லி சூரத்துல ஹஜ்ஜினுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்ன விளங்குகிறது, உடைய உலகத்தினுடைய கடைசி நாள் இவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும். இவ்வளவு கருவை கீழே வைத்து விடுவாள், கையில் இருக்கக்கூடிய குழந்தையை கீழே போட்டு விடுவாள், மனிதர்கள் எல்லோரும் ஒரு வகையான போதையில இருப்பார்கள். ஒலா கின்ன அஜாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹினுடைய தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும் என்பதாக சொல்லி திருமலை குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் சூரத்துல் கஃப் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இந்த சூரத்துல் கஃபினுடைய அந்த சூராவினுடைய கடைசி வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், துல்கர்னைன் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அந்த நல்ல மனிதர் என்ன பண்ணுகிறார், அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு கிராமவாசிகளுக்கும் யஹூது மஜூதுகளுக்கும் மத்தியிலேயும் ஒரு தடுப்பு சுவரை என்ன செய்கிறார், கட்டுகிறார். கட்டம்னா அந்த தடுப்பு சுவரை கட்டி முடித்ததற்கு பின்னாடி அந்த மக்களை பார்த்து துல்கர்னி பேசுறார். எப்படி பேசுறாரு, ஹாதா ரஹமத்து மின் ரப்பி, நான் கட்டி தந்திருக்கிறேன் தடுப்பு சுவரு, இந்த தடுப்பு சுவர் என் ரப்பு எனக்கு தந்த அருள்கொடை. அந்த தடுப்பு சுவரை பரிபூர்ணமாக கட்டி முடித்ததற்கு பின்னாடி அந்த தடுப்பு சுவரை காமிச்சு பேசுறார் துல்கர்னி என்பவர். அந்த கிராமவாசிகள்கிட்ட பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, ஹாதா ரஹமத்து மின் ரப்பி, இன்ன இருக்கிற தடுப்பு சுவரு இதை நான் கட்டி முடிச்சு தந்திருக்கிறேன், இது என்னுடைய ரப்பு எனக்கு தந்த அருக்குடையிலேயே ஆக உயர்ந்த அருக்குடை. என்னுடைய ரப்பினுடைய வாக்கு வந்துவிட்டால், ரப்பினுடைய வாக்கு வந்துவிட்டால் என்ன அர்த்தம், இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வந்துவிட்டார். அந்த சுவர் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சுவர், அந்த சுவர் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி கட்டப்பட்டது என்பதை சூரத்துல் கஃபினுடைய வசனங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக நமக்கு தெரியும். அந்த 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 இரும்பு கட்டிகள் இருக்குத, இரும்பு கட்டிகளையும் மரக்கட்டைகளையும் வைத்து நெருப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு சுவர். அந்த சுவற்றை காண்பித்து சொல்கிறார், இந்த சுவர் அல்லாஹ் எனக்கு தந்த அருள்கொடை. உலகத்தினுடைய கடைசி நாள் என்ற அந்த வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு வந்துவிட்டால்,
ஜஹலவுதக்காக இந்த சுவற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூசியாக மாற்றி விடுவான். எப்படி மாற்றி விடுவான்? உங்க பார்வைக்கு அது பிரம்மாண்டமா தெரியுது, என் பார்வைக்கு அது பிரம்மாண்டமா தெரியுது. இப்படி பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த சுவரு உலகத்துடைய கடைசி நாள் வந்துவிட்டால் ஜஹலவுதக்காக இந்த சுவற்றை தூசியாக அல்லாஹ் மாற்றி விடுவான். உலகத்தினுடைய கடைசி நாள் வருகிற பொழுது யஜூஜ் மஜூஜ் உங்களோடு கலக்குவார்கள். யஜூஜ்னா என்ன அர்த்தம்? நம்ம கடல் பார்த்துருக்கோம், அந்த கடல்ல எப்படி ஒன்றுக்கு பின் ஒன்றாக அலைகள் வந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி யஜூஜ் மஜூஜ்ல என்ன பண்ணுவாங்க? ஒன்றன் பின் ஒன்றாக உங்களிடத்திலே வந்து மோதுவார்கள். அவர்கள் மோதிக்கொண்டு இருக்கும் பொழுது சூரிய ஊதப்படும். உலகத்தினுடைய கடைசி நாள் வருகிற பொழுது இந்த பூமிக்கு மேல என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்றான். நல்ல ஒரு வசனம், மாஷல்லா படித்த மக்கள் இருப்பீங்க. அல்லாஹ் என்ன சொன்னா பாருங்க, உலகத்தினுடைய கடைசி நாள் வருகிற பொழுது இந்த பூமி நீட்டப்படும், இழுக்கப்படும். முத்தத்துனா என்ன இருக்கும்? இந்த பூமி இழுக்கப்படும். இந்த பெட்டிகளில் போய் ஒரு ரூபாய்க்கு பலூன் வாங்குவோம், ஒரு ரூபாய்க்கு பலூன் வாங்கும் பொழுது அந்த பலூன் இந்த சைஸ்ல இருக்கும், நாங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்கும். ஏற அடைச்சி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்ததுக்கு அந்த ஏற திறந்து விட்டு அந்த பாருங்க, அந்த பலூனை கொஞ்சம் நீண்டு இருக்கும். யதார்த்தமா இருந்துட்டா வாங்கின பலூன் இந்த சைஸ்ல இருக்குது, ஏற அடைச்சி வைத்ததற்கு பின்னாடி அந்த ஏற ரிலீஸ் பண்ணதுக்கு பின்னாடி அந்த பலூனை பார்த்தீங்கன்னா அந்த பலூன் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும்? ஒரு இஞ்சி கூடி இருக்கும், கொஞ்சம் நீளம் மாற்றிருக்கும். அல்ல சொல்றேன், இந்த பூமியில தான் நீங்க நடக்கிறீங்க, இந்த பூமியில தான் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த பூமியில தான் பிரம்மாண்டமான கட்டிடங்களை எழுப்பி வச்சிருக்கிறீங்க, இந்த பூமியில தான் மரங்களை பார்க்கிறீர்கள், பெரும்பெரும் மலைகளை பார்க்கிறீர்கள், பெரும்பெரும் கட்டிடங்களை பார்க்கிறீர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியை நாம் நீட்டுவோம், திடீரென்று நீட்டுவோம். சொல்லிட்டெல்லாம் நீட்ட மாட்டான், பூமியை நீட்ட போறேன்னு சொல்லி போட்டு கால் பண்ணி சொல்லிட்டு நீட்டுவான, அல்லது ஒரு இணை தூதரை அனுப்பி வச்சு அந்த பூமியை நீட்டுவான? ஒண்ணு நடக்க என்ன பண்ணுவான்? அவங்க முத்தல் இந்த பூமி நீட்டப்படும், இருக்கிற பூமி கொஞ்சம் நீட்டப்படும். யோசனை பண்ணி பாருங்க, 7.6 வந்து ஒரு சின்ன பூகம்பம் வருது, அதிகப்படியான நம்பர் அதுதான். இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்ட பூகம்பத்திலேயே அதிகப்படியான ரிக்டர் அளவுல பதிவான ஸ்கேலிங் அளவு என்னது? 7.6. இந்த குஜராத்ல நடந்துச்சு, குஜராத்ல நடந்த அதிகப்படியான ரிக்டர் அளவுல பதிவான பூகம்பம் என்னது? 7.6. ஒட்டுமொத்த குஜராத்தும் இருந்துச்சு, பூமிக்குள்ள போட்டு மூடப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த குஜராத் அன்னைக்கு நாம பிச்சை போட்டோம், அந்த குஜராத் மக்களுக்கு அன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு பள்ளிவாசலை கலெக்ஷன் பண்ணி அடுத்த நேரம் உடுப்பதற்கும் உணவு கிடையாது, அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கும் உணவு கிடையாது. ஒவ்வொரு பள்ளிவாசலையும் மடிப்பிச்சை வாங்கணும், மடிப்பிச்சையை வாங்கி அந்த மாநிலத்த மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதாக சொல்லி அந்த மாநிலத்திற்கு லாரி லாரியாக அனுப்பி விட்டோம். 7.6 அல்லா சூரத்து தக்கிரில் என்ன சொல்ற? நீங்க இருக்கிறீங்க தானே பூமி, இந்த பூமி திடீரென்று நீட்டப்படும். அட கீழே இருக்கக்கூடிய பெல்ட்ல பில்லர் போட்டு வச்சிருக்கிறோம் பூமிக்குள்ள இந்த கட்டிடத்துக்கு மேல கீழே, அந்த பெல்ட்ல விரிசல் நடந்தா எடுத்துக்காம, சொல்லத்துல விரிசல் நடந்தா எடுத்துக்காமோ? பெல்ட பத்தி பேசாதீங்க, பெல்ட் அப்படிங்க நாம இருக்கக்கூடிய இந்த சுவற்றில் ஒரு விரிசல் விழுந்து விட்டால் மேல இருக்கக்கூடிய சீலிங்குடைய நிலைமை என்ன?
அப்படியே உலகம் விடாத. அல்ல சொல்றாங்க, நீ எந்த பூமியில நடக்கிறாயோ, நீ எந்த பூமியில வாழ்கிறாயோ, நீ எந்த பூமியில சுத்துகிறாயோ, அந்த பூமி திடீரென்று நீட்டப்படும். நீட்டப்பட்டோம்னா அடுத்து என்ன நடக்கும்? வாழ்த்து மாஃபீகா ஒதகல்ல, வாழ்த்து மாஃபீகா, அந்த பூமி தனக்குள்ளார எதையெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைத்திருக்கிறதோ, அந்த பூமி தனக்குள்ளால எதையெல்லாம் சேமித்து வை என்னம்னா வச்சிருக்கும். அட ஆதன பலிகள் சலா தோசாவுடைய காலத்திலிருந்து கையில் எடுங்க, பாடிகள் மட்டும் எவ்வளவு உள்ள கிடக்கும், மனித பிணங்கள் மட்டும் எவ்வளவு உள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறோம். இந்த பூமி நீட்டப்பட்ட உடனே பூமி தனக்குள்ளால எதையெல்லாம் வைத்திருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் தூக்கி விட்டு எரியும். நாம் எல்லோருக்கும் தெரிய சொல்றோம், இதா ஜில்ஜிலத்தில் அவ்வளவு ஜில்ஜாலாக அசரஜத்தில் அவ்வளவு அஸ்தாராக, அங்க அசரஜ என்று அல்லாஹ் சொல்லுகிறான், இங்க என்ன சொன்னா அல்தத்து என்று சொல்லுகிறான். வீட்டில் போர் போடுறோம், வீட்டில் போர் போட்டோம்னா 110 அடிக்கு உள்ள போயாச்சு, போனோம்னா மேலே இருந்து தண்ணி வந்து பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொப்பளிக்குதா, அசரஜத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மணலோடு வெளியில வந்து விடுத, அசரஜத்து பூமி உள்ளே இருப்பது வெளியே தள்ளும். அல்கத்துனா என்ன அதுவும், போர் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பின்னாடி கடைசியா ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போர் மிஷின ஓட விட்டு தண்ணியை பீச்சு அடிக்கிறானே, தண்ணி வேகமாட்டு வெளியில வருத, அந்த போர் மிஷினுடைய ஏர் உள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய தண்ணியை வெளியில தள்ளுத. வாழ்க்கை அல்ல சொல்ற, இந்த பூமி நீட்டப்பட்ட உடனே வாழ்க்கை மாஃபீகா, பூமி தனக்குள்ளால எதையெல்லாம் வைத்திருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் உண்டு எரியும். எரிஞ்சதுக்கு பின்னாடி பூமி காலியாகிவிடும் என்பதாக சொல்லி திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ மறுமை வாழ்க்கையை நினைத்து பயப்படக்கூடியன்னா, மறுமையில் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான் என்கிற அந்த விசாரணை மன்றத்தை பற்றி பயப்படக்கூடியன்னா, எதை பற்றி பயப்பட வேண்டும்? இந்த உலகத்தினுடைய கடைசி நாளில் இப்படி எல்லாம் நடக்க இருக்கிறது. உலகத்தினுடைய கடைசி நாளில் வானத்திலேயும் பூமியிலேயும் மிகப்பெரிய அமிழ்த்துமணிகள் நடக்கும், வானம் பிளக்கும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும், சூரிய நினைச்சையும் ஒளி இழக்கும் என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்றான் இல்லையா. அவைகள் அனைத்தையும் நான் நினைச்ச வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் நம்முடைய ஈமான் நினைச்சையும் மீண்டும் மீண்டும் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தினுடைய கடைசி நாளையும் நம்பி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தரக்கூடியவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மயீன் அம்மா பஅது. கணியத்திற்குரிய எல்லாமல்ல எல்லாருமே நல்லடியார்களை, சம வாழ்க்கையில் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது வந்து குடியுரிமை சட்ட மசோதா அமுலாக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டு அவரும் என்ன செய்துவிட்டார், ஒப்புதல் வாக்குமூலம் குடியுரிமை சட்ட மசோதா இனிமேல் இப்படி இந்தியாவிலே அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற போட்டு என்ன பண்ணியாச்சு, சைன்லாம் போட்டு முடிச்சாச்சு. சைன் போட்டு முடிச்சிட்டோம்னா இனிமேல் அது வந்து அமலில் இருக்கும் அப்படிங்கிற போட்டு என்ன செய்ய சொல்கிறாங்க. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று இஸ்லாத்தை கண்டு பயப்படுகிறார்கள், முஸ்லீம்களை கண்டு பயப்படுகிறார்கள். அதுதான் இஸ்லாத்திற்கு எப்படியாவது ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும், அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும், முஸ்லீம்களை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளான ஒரு மாதிரியே அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், முஸ்லீமாக இருப்பது தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் துணிந்து முஸ்லீமாகத்தான் இருப்போம். நாம சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, மஷால்லா நமது ஜம்யால வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் அமலாக்கப்பட்டாச்சா அதுக்கு நாம கட்டுப்படுவோம், ஓட்டில் நின்று போராடலாம் மாட்டோம்,
ரோட்ல நின்று கொடி பிடிக்கிறது, ரோட்ல நின்று சட்டம் போடுறது, ரோட்ல உட்காந்துக்கிட்டு ஃப்ளக்ஸ் கட்டுறது, அதெல்லாம் செய்ய மாட்டோம். சட்டம் நீங்க போடுறீங்களா, அந்த சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து சட்ட ரீதியாக எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த முறையை என்ன செய்வாங்க, ஜம்யால கையாளுவாங்க. நாம சொல்லுவோம் மெசேஜ் என்ன, முஸ்லீமாக நாங்கள் இருப்பதுதான் உனக்கு பிரச்சனை என்றால் தொடர்ந்து முஸ்லீம்களாகவே நாம் இருப்போம். காங்கிரசினுடைய மூத்த தலைவர் கபில் சிபல் என்ன செய்திருக்கிறாரு, நாடாளுமன்றத்திலேயே மைய பகுதியில் நின்று பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு, இந்த குடியுரிமை சட்டத்தை போட்டுக்கிட்டு நீ முஸ்லீம்களை பயமுறுத்த நினைக்காத. குடியுரிமை சட்டத்தை போட்டு நீ முஸ்லீம்களை அப்படியே பூச்சாண்டி காமிக்கிறது, முஸ்லீம்களை அப்படியே பயமுறுத்துறது, அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. அது யார் சொல்ற, பேசுறது யாரு, காங்கிரசனுடைய மூத்த தலைவர் கபில் சிபல் சொல்ற. அவங்க இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறது கிடையாது, பயப்பட போறது கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா அவங்க வரலாறு தியாகத்துல உருவாக்கப்பட்ட வரலாறு. அவன் சொல்ற, நாம என்ன சொல்றோம், இது எங்களுக்கு அந்த எங்களுடைய ஈமான் இருக்கும், எங்களுடைய இஸ்லாத்திற்கும், எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் இந்த சட்டம் கிடையாது. நீ எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் தடுத்து நிப்பாட முடியாது. இப்படி சட்டம் போடுறது வந்து நாங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம், ஃபிரௌனுடைய அப்பனுடைய காலத்திலிருந்து நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். மூமியர்கள் என்று வந்துவிட்டால், முஸ்லீம்கள் என்று வந்துவிட்டால், எதிரிடையில இணை நிராகரிப்பாளர்கள் என்று வந்துவிட்டால், அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அடக்கு முறையும் ஆதிக்க சக்திகள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதும் இது காலங்காலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈமான் கொண்டுவிட்டால் அப்படி சொகுசாக நாங்கள் இருக்க போறது கிடையாது. எங்க குரான், திருமறை குரான் எங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னது, ஈமான் கொண்டு விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே அப்படியே சொகுசாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. என்ன சொன்னால, ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை சொன்னதற்காக வேண்டி தயாரா இருக்கணும், தயாரா இருக்கணும். என்ன வார்த்தை, சில மக்கள் வீட்டை விட்டு பெடவையை குடித்து வெளியே தள்ளப்பட்டார்கள், ஆண்களும் பெண்களும். சொந்த வீடு, அது சொந்த வீடு, சொந்த பொருளாதாரம், சொந்த குடும்பம். இந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். வளர்த்து அந்த நெருப்பு குன்றாலே முஸ்லீம்கள் தள்ளப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். எதுக்கு, ஒன்னே ஒண்ணுதான். எந்த ஒன்னே ஒண்ணு, இல்லா அய்யூமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், புகழுக்குரிய ரப்பல் ஆலமீனை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவன் யாவற்றையும் மிகைத்தவன், அதிகாரமுடையவன். அந்த ஒருவனை மனப்பூர்வமாக நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொன்ன ஒரே காரணம் தான், வேற ஒரு காரணமும் கிடையாது. என்னங்க சமாச்சாரம், உங்களுக்கு எங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, நீ பல கடவுள் என்று சொல்லுகிறாய், நீ பல கடவுள் என்று சொல்லுகிறாய். நெத்தியில் பறந்தவன், மயத்தில் பறந்தவன், நெஞ்சில் பறந்தவன், தலை கால் கால் பாதத்தில் பறந்தவன் என்று பிறப்பிடித்தவன். நாங்க அப்படி கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், படைத்த ரப்புனாலும் ஏக இறைவன், இந்த ரெண்டு தான் பஞ்சாயத்து. உனக்கும் எனக்கும் பஞ்சாயத்து என்னது, நீ பல கடவுள் கொள்கை. நாங்க அப்படி கிடையாது, ஒரே இறைவன். இந்த ஒரு நம்பிக்கைக்கு வந்த காலம், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், இனிமே வரக்கூடிய காலம் வரைக்கும் எதையும் இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். மறுமையை நம்பி போட்டோம், படைத்த ரப்புல் ஆலமீனை நேரடியாக சந்திக்க இருக்கிறோம், அவனிடத்திலிருந்து சுகுணம் என்ற அந்த மகத்தான பரிசை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகத்தோடு தோழமை கொண்ட சஹாபா பெருமக்கள் ரத்தம் சிந்தியவர்களாக, கைகால் இழந்தவர்களாக, சொத்தை இழந்தவர்களாக, மனைவி மக்களை அனாதையாக்கியவர்களாக மகிழ்ச்சியிலே வந்து நிற்கும் பொழுது, நான் ஒயிட் கலராக போய் நிற்பேன்,
நான் சொல்றதா போய் நிற்பேன, நான் சகலத்தையும் அனுபவித்து போய் நிற்பேன். என் பாட்ட முப்பாட்டில இருந்து எல்லா பயன்களும் ஈமானுக்காக தியாகம் செய்திருக்கிறார். இந்த குடி உரிமை சட்டம் இந்த இதுங்க கபில் சிபல் அதான் சொன்னார். எப்படி சொன்னாரு? முஸ்லிமும் பயங்காத்த நினைக்காரு. ஆனா நம்மகிட்ட பெரிய கோளாறு என்ன தெரியுமா? யதார்த்த முஸ்லீமாக இருக்கிறோமா, யதார்த்த மூமினாக இருக்கிறோமா, அல்லது அப்படியே சோ மூமினா? இதை நாம யோசிக்கணும். நாம யதார்த்த மூமினாக இருந்தோம் வச்சுக்கிடுங்க, உன்னைய நம்பி இருக்கிறேனப்பா, உன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக நான் வாழுவேன், உன்னுடைய விருப்பமே என் விருப்பம் என்று படைத்த அப்புல் நாளவினை முழுமையாக நாம நம்பினால், அந்த படைத்த அப்புல் நாளவினை முழுமையாக உதட்டளவு நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் எப்படி நம்பி இருக்கிறோம்? உதட்டளவு நம்பி இருக்கிறோம். எனக்கு சொல்லுவா, படைத்த ரப்பை உள்ள அளவுல நாம நம்பினாலும் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் ரிசல்ட் தரா. என்ன ரிசல்ட்? வலா தஹினு வலா தஹசனு, கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள். வான்துபல் அஹ்லவுன இன் குந்து மூமினீன், நீங்கள் மூமினாக இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் என்பதாக சொல்லி திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நீ என்ன சட்டத்தை கொண்டு வந்து போட்டாலும் சரி, நாம செய்ய வேண்டிய கடமை என்னது? இப்படி வந்தவங்க பாருங்க, மோடி போட்டு விட்டார், அமித்ஷா போட்டு விட்டார், நாட்டினுடைய முதல் குடி ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் போட்டு விட்டார். அட மோடி கலிமஜன எப்படி இருக்கும்? கல்வி போட்டபடி வந்தாருங்க. உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய தகவல் பிரச்சாரம், உன்னுடைய செயல்பாடுகளை வச்சு இவ்வளவு பண்ணதுக்கு விட முஸ்லீம்கள் கலங்காம நிற்கிறாங்க சொல்லி போட்டு என் நடவடிக்கையை பார்த்து மோடி கனிம சட்டம் எப்படி இருக்கும்? அமித்ஷா கனிம சட்டம் எப்படி இருக்கும்? அடுத்த நிமிஷம் இந்தியா இஸ்லாமிய நாடு, அடுத்த நிமிடம் இந்தியா என்ன நாடு? இஸ்லாமிய நாடு. அப்ப நாம நம்முடைய தகவல் பிரச்சாரங்களையும் நம்முடைய நடவடிக்கைகளையும் நம்முடைய செயல்பாடுகளையும் சரியான முறையில் அமைத்துக் கொண்டால் நாம கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. சரிங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை யதார்த்த மூமினாக வாழ வைத்து யதார்த்த மூமினாக மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அனுமதிப்பானாக. ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மருத்துவத்திற்காக வேண்டிய மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய இதெல்லாம் அப்ளிகேஷன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க போல் தெரியுது. உங்களுடைய அந்த பொருளாதார உதவி அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஏதாவது வகையில் ரசம் சரசம் சொல்லுவாங்க, ஒவ்வா ஊசி அவனில் அபதி மாக்கான அபதிலே அவனி அசீகி. பாதிக்கப்பட்ட ஒரு அடியானுக்கு ஒரு அடியான் உதவி செய்தால், உதவி செய்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க சொல்கிறாங்க. ஆகையினால உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்விற்காக வேண்டி, யார் பாதிக்கப்பட்டு அவங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க, நீங்கள் பழகியிருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு சகோதரர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய பொருளாதாரத்தில் அவருடைய உரிமை இருக்கிறது என்பதாக சொல்லி அல்லாஹ்விற்காக நினைச்சு எடுத்துக் கொடுங்க. அல்லாஹ் ரப்பல்லாஹி நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல போதுமானமாக இருக்கிறார். அல்லாஹ்வுமா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத் வஃகினா அதாபன்னார் வஃபில் ஆமீன்.